ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தம்னைல் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் டைட்டில் பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து காடை வாங்கியிருக்கோம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் காடை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ஸ் பேரடைஸோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் காடையை எப்போ வாங்கினேன், எப்படி வாங்கிட்டு வந்தேன், எங்கேருந்து வாங்கினேன், எதுக்காக காடை வாங்கினேன் அப்படின்ட்டு இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பெட்ஸ் பேரடைஸ்லேருந்து வந்திருக்கீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நம்மளோட பழைய வீடியோஸ் பார்க்கலண்டா அதையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பழைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மொக்கையாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூட்டியாக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம காடை எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் கடைக்கு நாலு பெண் காடை அப்படின்ற 1:4 ரேசியோவில் காடை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். அங்கே காடை வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் இருக்க ஒரு காடை பண்ணையில் தான் வாங்க போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலை. பண்ணையில் காடை எப்படி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வராத காடை ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க, முட்டை காடை ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க, கறிக்கு அனுப்புகிற காடை ஒரு செக்ஷனாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புரியலை எதுக்காக இப்படி வச்சுருக்காங்கட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம், அதுவும் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து நம்ம எப்படி அது முட்டையிடுது, அதை எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வாங்கினது. காடையை பற்றி ஸ்டடி பண்ணணுண்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களை உள்ள உடலை அவங்க தான் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்டது நான் முன்னாடி சொல்லிட்டேன், 1:4 ரேஷியோவில் கேட்டிருந்தேன் அப்படின்ட்டு. அவங்க பிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண் காடையை தான் பிடிச்சிருக்காங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காடை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏமாத்தணும்னு நினச்சிருந்தாலும் ஆண் காடை மட்டும்தான் கத்தும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேவன் கூவுற மாதிரி இது வந்து ஒரு விதமான சவுண்டு விடும். அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 காடை வாங்கினோம். நம்மள்ட்ட வந்து 4 பார்ட்டிஷன் உள்ள கேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1:4 ரேஷியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 காடையை ஒரு இடத்துல இருந்து பிடிச்சாங்க. அது பிடிச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பருவத்துக்கு வராத காடை நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே 3 இதாக வச்சுருக்காங்க. அந்த பருவத்துக்கு வராத காடையிலேருந்து 10 காடை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்காடைக்கு தனி செக்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன், அந்த கறிக்காடையிலேருந்து 10 காடை பிடிச்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது 15 காடை தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 காடை வந்து அடியாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த கறிக்காடைக்கு பிடிச்ச 10 காடையில் வந்து பார்த்திங்கன்னா 5 காடை வந்து சாகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. அந்த 5 காடையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கடையில் போட்டோம், எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இதில் பெண் காடையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா பெண் காடை இருக்குது, ஆனால் ஆண் காடைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து பெருசாக வந்து ஆண் காடை பெண் காடைன்னு பார்த்து வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரில. நம்ம யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்தோம், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க தெரில. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆண் காடைகள் வந்து கூவும், அதாவது வித்தியாசமான சவுண்டு விடும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் இருக்க முக்காவாசி காடைகள் வந்து பார்த்திங்கன்னா கூவுது, சண்டையும் போடுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் காடை அதிகமாக இருக்கிறதுனால கேஜில் இருந்துக்கிட்டே சண்டை அதிகமாக போடுது. நான் காடை வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே வாங்கியிருந்தேன், போன வெள்ளிக்கிழமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்ததுக்கும் இப்போ காடைகள் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஆக்டிவாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அடிக்கடி சண்டை போடுதுண்டு, அதில் வந்து 4 காடை சேர்ந்து ஒரு காடையை கடிச்சு கடிச்சு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் போயிடுச்சு. அதாவது 4 காடைகள் சேர்ந்து ஒரு காடையை வந்து மேட் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முதுகில் ஒரு பக்கம் வந்து செதஞ்சிருச்சு, சரியான ரத்தம் போயிடுச்சு. அதனால் இந்த காடையை மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காடை தான், இப்போ ஓரளவுக்கு அது பரவாயில்ல. நம்ம தனியாக போட்டனால அது பொழைச்சிக்கிடுச்சு. நம்ம அதே கேஜ்லேயே போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக இறந்துருக்கும் இந்த காடை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷன் கேஜ். அதில் ஒரு பார்ட்டிஷனில் 5 நம்ம 15 காடையை தனித்தனியாக போட்டிருக்கோம். ஒரு கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்பட்ட காடை இருக்குது. நம்ம 20 காடை வாங்கின காரணமாக அதுதான், 5 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு வழி இல்லாமல் கசாப்பு கடையில் போட வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ இந்த காடைகள்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வளர்ப்பேன் கண்டிப்பாக. மேக்ஸிமம் ஆண் காடைகள் இருந்தாலும் நம்ம இதை பற்றியும் ஓரளவு தெரிஞ்சுக்கிறலாம், என்ன இதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கோழி தீவனம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஓரளவு பரவாயில்ல, நல்லாவே ஆக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக இப்போதைக்கு நான் காடையில் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, விற்க போகிறதில்ல, கடையிலையும் போட போகிறதில்ல. கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக நான் வச்சுருப்பேன். வச்சுருந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நாள் இல்லை 1 மாதம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடை எல்லாத்தையும்
கொடுத்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம என்ன ரேஷியோ வச்சோமோ அதே ரேஷியோவுக்கு வேறு ஒரு பண்ணையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதானே போகிற ஒரு ஒரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.